எனது பெயர் சுபா, இடம் சின்னத்துறை. திருமண நாளிலே இன்னும் ஓர் ஆண்டை காண செய்தார் மகிமையின் தேவனுக்கு நன்றி. ஆராதனையின் துவக்க நாளாக அந்நாள் காணப்பட்டது. என் தேவனுக்கு 1000 நன்றி செலுத்துகின்றேன். அவரது ஆலயத்திலே கண்ணீரோடு பாவங்கள் சாபங்களை முறையிட்டு அழுகுரல் எழுப்பி பாவங்களை தூய்மைப்படுத்தக்கூடிய, தன்னையே சுத்திகரிக்கக்கூடிய அந்நாளாய் காணப்பட்ட இறைவன் எனக்கு இரக்கம் பாராட்டினார். மகிமையின் தேவனுக்கு நன்றி. தியான நாட்களிலே பாவங்களை என் தேவன் அவரது சுத்திகரிப்பின் இரத்தத்தால் கழுகி தூய்மைப்படுத்தினார் என்பதை எனக்கென்று வெளிப்படுத்தினார். சிறு பிள்ளை போல் குளிப்பாட்டி வெண்ணாடை உடுத்துவதை காண செய்தார். ஆலயத்தின் தியானத்தில் கலந்து கொண்ட யாவரையும் மகிமையினும் ஆடையினால் மூடிக்கொள்வதை காண செய்தார். என் தேவன் தூயாவியால் யாவரையும் வட்டமிட்டு ஆலயத்தை அலங்கரிப்பதை காண செய்தார். என் மகிமையின் தேவனுக்கு 1000 நன்றி செலுத்துகின்றேன். எனது மூத்த மகளுக்கென்று 12 வகுப்பு கல்வியில் தேர்வு விடுதலை தந்த தேவன் எளிதான ஒரு கல்லூரியில் சேர்ப்பதற்கென்று வழிகாட்டினார். ஆனால் எனது உறவுகளுக்கோ டிகிரி கோர்ஸ் ஆகையால் அது விருப்பமில்லாத சூழ்நிலை காணப்பட்டது. நானும் பிள்ளைக்கென்று கவுன்சிலிங், என்ஜினியருக்கான கவுன்சிலிங் போட்டிருந்தேன். கட் ஆஃப் மார்க்கு மிக குறைவான நிலையில் காணப்பட்டதால் விரும்பிய கல்லூரி கிடைக்காது, விரும்பிய கோர்ஸ் கிடைக்காது என்று அநேகர் வாயிலாக கேள்விப்பட்டேன். ஆகாததை ஆக பண்ணுகிற தேவன், முடியாததை முடிய செய்கிற தேவன் ஒவ்வொரு நாளும் பிள்ளைக்கென்று அழுகுரல் எழுப்பி போராடி ஜெபித்ததன் பலனாக இந்த நாளிலே அவரது நாமம் தரிக்கப்பட்ட, அவருக்கு விருப்பமான ஒரு நல்லதொரு கல்லூரியிலே நீங்கள் வாருங்கள். இந்த நாளிலே உங்களுக்கு அட்மிஷன் போட்டு தருகிறேன். நீங்கள் விரும்பியபடியே உங்களுக்கு நான் ஆயத்தம் பண்ணி தருகிறேன் என்று தூதர்களை அனுப்பி எனக்கு என்று ஆயத்தம் படுத்தினார். இந்த நாள் தியானத்தின் இறுதி நாள், ஆண்டவரது ஆசீரை பெற்றுக்கொள்ளும் நாள். ஆண்டவர் என்னை இம்மட்டுமாய் ஆசீர்வதித்தார். முதலில் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி எனது கல்லூரிக்கு கடந்து வருவேன் என்று கூறினேன். அவர்களும் முதலில் ஆண்டவருக்கு நீங்கள் நன்றி சொல்லி கொண்டு திங்கட்கிழமை கல்லூரிக்கு வாருங்கள், உங்களுக்கு நீங்கள் நினைத்தபடியே நாங்கள் சீட்டை ஏற்பாடு பண்ணி தருகிறோம் என்று கூறக்கூடிய அளவிலே என் தேவன் ஆகாத காரியத்தை என் வாழ்விலே முடித்து தந்தார். ஆகாரை போல ஒவ்வொரு நாளும் வனாந்திரத்திலே நின்று கொண்டு கண்ணீரோடு விதை விதைத்து என் கண்ணீருக்கு விடுதலை தந்தார். அதிகமான வீணான செலவு எதுவும் இல்லாதபடி என்னுடைய வாழ்விலே ஏற்கக்கூடிய மிக துச்சமான அளவிலே அவர் பணத்தை வீணாக்காதபடியும் எனக்கென்று இரக்கம் பாரிட்ட என் மகிமையின் தேவனுக்கு 1000 நன்றி செலுத்தி என் எளிய சாட்சியை முடிக்கிறேன். ஹல்லேலூயா.